Gajananam Bhutaknati Shevitam Kabitatam Bhuta Parakshara Pakshatam Umasatam Shokavina Asakaranam Namami Vigneshwara Pada Pangajam Vel Vel Muruha Vichivel Muruhanikkaraharogara அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன். ராசி பலனில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தா. ஜாதகம் பார்க்க வந்த உடனே, சார் என் பையனுக்கு வந்து திருமணத்துக்காக பார்த்துட்டுருக்கேன். சரிம்மா, திருமணத்துக்காக பார்த்துட்டுருக்கோம், இந்த இடத்துல ஜாதகத்தில் ஆறாம் இடம் செட் ஆகிறது, திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு. ஐயோ, இன்னொரு 3 மாதத்தில் கல்யாணம் பண்ணிடணும், எப்படியாவது ஜாதகத்தில் கல்யாணம் பண்ண முடியும். ஜாதகத்தில் அப்படி ஒரு யோகம் இல்லைம்மா, 3 மாதத்தில் இல்லாத மாதிரி இருந்துட்டுருக்கு. ஆறாம் இடம் வேலை. வேலை இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், பையன் வேலைக்கெல்லாம் போக மாட்டார் சார். அப்புறம் என்ன என்ன ஏதாவது வீட்டு வாடகை ஏதாவது வருதா? அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை. கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவான். நான் சொன்னேன், அம்மா இந்த ஜாதக பத்திரிகை, இந்த ஜனன ஜாதக பத்திரிகைங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்மளுடைய எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய, நல்லது கெட்டது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். எல்லாமே நமக்கு தானாக நடக்கணும்னா எதுவுமே நடக்காது. முயற்சித்தோருக்கு உலகம் கைவசம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறது வேஸ்ட்டு, அப்பாயின்மெண்ட் பார்க்க வேண்டாம் அப்படின்னே நான் சொல்லிவிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஹாரஸ்கோப்பில் அந்த விதி இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கணும். அப்புறம் நடக்கலைன்னா நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் குறைகள் தப்புகளை நம்மகிட்டையே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதற்குண்டான எனக்கு நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜாங்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை. ஆக இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரி, இன்றைய தினத்தில் நாள் பஞ்சாங்க குறிப்பு, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், நட்சத்திரம் எத்தனை மணிக்கு, சந்திராஷ்டமம் யாருக்கு, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாழ்க்கை. புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. இன்னைக்கு குடும்ப ரீதியான, இன்னைக்கு குடும்பத்துக்கு தேவையான டயத்தை ஒதுக்கணும். பயங்கரமா சத்தம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு அன்பு வரும். ஐயோ, தெரியாம திட்டிட்டோம், சே வா இல்லைன்னா என்ன இருக்கு. அன்பானவா, பாசமானவா, நல்லவா, நல்ல இறக்க குணமுடையவா, தங்கமான மனுஷன், இவாளை போய் இப்படி பேசிவிட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். நமக்கு நல்லா தெரியறது, தேவைன்னா நம்மக்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறா. நம்ம இன்றைக்கி நன்னாக இருக்கோம், அதனால் ஹெல்ப் கேட்குறா. சும்மா எல்லாம் இல்லை, வெறும் வாய் தான். இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன, இப்படி யோசிக்கக்கூடிய மனப்பக்குவங்கள் இருக்குது. சார் 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 சார், மேடம் 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 மேடம்னு உங்களை பயங்கரமாக புகழ்ந்து பேசுவான். புகழ்ச்சிக்கு என்றைக்குமே மயங்கப்படாது. புகழ்ச்சி, ஐயோ புகழ்ச்சிக்கு மயங்கிட்டோம்னா வாழ்க்கையில் முடிஞ்சது. நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் எல்லான்னு சொல்லுவா. கடைசியில் சொன்னேன், அதுக்கு என்ன பண்ணுறது, அவள் இப்படி வா இப்படி கொடுக்கும்பொழுது அவள் பெருசாக பேசுவாள். அதனால் புகழ்ச்சிக்கு மயங்கவே கூடாது. அவள் நான் பேசுகிறா, தங்கமானவா, அவளுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், தப்பு கிடையாது. ஆனால் கொடுத்தா தான் எல்லாமே செய்வாங்கிற எண்ணங்களில் பண்ணிவிட்டோம்னா கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பான். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக, கொஞ்சம் அப்பப்போ கை கால் வலி இருந்துருக்கும். இப்போ பார்த்தாலும் வலி வலின்னு சொன்னோம்னா போச்சு, அதனால் சொல்லவே முடியறதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி இத்தனை நாள் ஃப்ரீயாக பண்ணியாச்சு, இனிமேல் நமக்கு என்ன இதனால் பிரயோஜனம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி எதிர்பார்ப்பு இருக்கும் இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களே, 2 சிந்தனை, போகலாமா வேண்டாமா, இது கரெக்டாக இருக்குமா,
இந்த விஷயம் சரி போகலாவா, இது ஒரு முடிவாக நம்ம எடுத்துடணும், திடீர்னு வாசல் வரைக்கும் போனாமா வேண்டாமா என்ன ஏதாவது உனக்கு என்ன தோன்றது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நீங்கள் மூணு பேர் எப்போ மூணு பேர் மூணு விதமாக சொன்னால் நான் எப்படிப்பா முடிவு எடுக்கிறேன் பாருங்க, அங்கேயும் ஒரு குழப்பம், இப்படி நிறைய குழப்பங்கள் இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சார், என் ராசிக்கு எப்படி இருக்குது கேட்க வேண்டாம், ரிஷபராசி நன்னா இருக்குது நன்னா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். உற்றார் உறவினர் உங்களை பற்றி நிறைய பெருமையாக பேசக்கூடியவாப்பா, வீட்டில் வந்தவாளை நல்லா மதித்து நல்லா பார்த்து பேல, அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துட்டுருக்கும். பரவாயில்ல நம்ம ஒய்ஃப், பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்ட், நம்ம வீட்டில் இருக்கிறவாளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறார் அப்படிங்கிற எண்ணம் முந்தி இருந்ததுக்கு எவ்வளவோ தேவையில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பெருமையாக நடந்து கொள்வீர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களே, நல்ல அருமையான சில யோசனைகள், சமயோஜித யோசனை, ஆனால் காரியம் நடக்க மாட்டேங்குது சார். ஐயோ ஏன் கேட்குறேன், பிரயாணம் பிரயாணம் பிரயாணம், சிறு பிரயாணம் தூர பிரயாணம், இப்படி பிரயாணம் நிறைய இருந்துருக்கு. பெண்களுக்கு பார்த்துட்டேன்னா இந்த மாதத்தில் இந்த சேர்த்து வைப்பேன், எப்போவுமே அஞ்சலை பெட்டியில் காசு வைப்பேன், நிறையா வைப்பேன், ஆனால் இந்த மாதம் செலவு ஜாஸ்தியாக எடுத்து, நவராத்திரிக்கு எனக்கு அங்கே போனேன் இங்கே போனேன் எனக்கு காசெல்லாம் கொடுத்தா எடுத்து வச்சேன், ஆனாலும் பாரு செலவாக எடுத்தேன். ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கறது, பிடித்த வாளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, அதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் இருக்கும், குடும்பத்தில் அப்படி இப்படி ஏதாவது பேசினா சண்டை வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் பெருசாக இருக்கப்படாது, பெருசாக யோசிக்கப்படாது, இதெல்லாம் இருக்கிறதான். நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், பாஸ்போர்ட் விசா எல்லாம் வந்துடுத்து, க்ரீன் சிக்னல் எனக்கு வந்துடுத்து சார், என் ஒய்ஃபு குழந்தைகள்லாம் அங்கே இருக்கா நான் அவளை கூப்பிட்டுக்கணும், நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஹஸ்பண்ட் குழந்தைலாம் இங்கே இருக்கா நான் கூப்பிட்டுக்கணும்னு நினச்சிட்டுருக்கிற வாளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும், கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் மிதுன ராசி நேர்களே, கடகராசி அன்பர்களுக்கு நிதானமாக யோசித்து சில செயல்பாடுகள்லாம் பண்ணணும், நடைமுறையில் எது சாத்தியம்னு யோசித்து அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும், அருமையான பலன்கள் கூடி வரும், அற்புதமான நபர்களை சந்திப்பேன், இன்றைக்கி எல்லா காரியங்களும் வெற்றி தான், உங்களுக்கு மறந்துடும் படபடபடபடபடன்னு நேரம் போயிடும், வரவுகளும் இருக்கும் செலவுகளும் இருக்கும், நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுக்கொள்ளும், இதை மட்டும் ஹெல்ப் பண்ணிவிட அப்படின்னு, இந்த பக்கம் இதை மட்டும் ஹெல்ப் பண்ணிவிட அப்படி நாலா பக்கமும் சேர்த்து உங்களுடைய காரியங்கள் முடிஞ்சிடும். பயங்கர புத்திசாலிப்பா இவர், பயங்கர சுட்டிப்பா, குழந்தைகள்லாம் பார்த்துட்டேன்னா அப்படி நவரசத்தையும் காமிப்பா, பெற்றவாள் அப்படியே பேசியே மயக்கிடுவாள், அது அப்படி ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். கடகராசி அன்பர்களுக்கு பயங்கர சூக்ஷமமான அறிவுகள், பயங்கர சூக்ஷமமான சில விஷயங்கள்லாம் வெற்றி பெறும், இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் உண்டு, கோவிச்சுக்கப்படாது, சில நேரங்கள் கோவிச்சுக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது, உற்றார் உறவினர் மூலமாக சில நல்ல செய்திகள் வரும், கவலைப்பட வேண்டாம். கடகராசி அன்பர்களுக்கு பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும், உங்களுக்காக சில காரியம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சிறு விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, தொழில் ரீதியாக சில பேசுவேல் நன்னா பேசுவா, சார் இது எப்படி சார் 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 சார்னு நூறு சார் போடுவான், நூறு சார் போட்டோன்னா அப்போ ரொம்ப நல்ல வாளாட்டிருக்கு வாளுக்கு, கரெக்டாக பாருங்கள் எப்படியெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு, பட்டு செயல்களில் கம்மியாயிடும், அதனால் நிறையா அப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுப்பாப்பா, பயங்கரமாக கொடுத்துருக்கா சார், இவாட்ட காரியத்தை கொடுத்தா சக்ஸஸ் ஏற்படும் முதல் மூணு மாதம், அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். இதே மாதிரி வேறு இடத்துல பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்து அங்கே பயங்கரமாக சம்பாதிச்சுட்டுருப்பார், இப்படி ஆரம்பத்தில் எல்லாம் மூணு மாதம்தான், அதனால் யாரையும் நம்பி அந்த பணத்தை செலவு பண்ணிடப்படாது, யோசித்து நிதானமாக செயல்படுத்துறது நல்லது, ரீசர்ச் எஜுகேஷன் பிஎஸ்டி எல்லாம் படிச்சுட்டுருக்கவாளுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும், புது வென்ச்சர் ஆரம்பிச்சிருக்கோம், ஒன்றும் புதுசாக ஒன்றும் பெருசாக காணும், நம்ம தான் நீ முயற்சி எடுக்கணும் மாட்டிருக்கு பார்ப்போம் எல்லாம் கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு நிறையா இருந்துட்டுருக்கும், நிறைய வெட்ட வெளிச்சமாக பல விஷயங்கள்லாம் புரிய வரும், நிறையா சிந்தனைகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி நேர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் சில சமயோஜித யோசனை கை கொடுக்க, அப்பா 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 இறைவன் கொடுத்த வரம் நாலஞ்சு நாளாக என்னை போட்டு பெரட்டின்னு இருந்தது, இது செய்யலாமா வேண்டாமா, ஓகேயா இல்லையா, நல்லதா இல்லையா, இப்படி இருந்தது இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் இருந்துருக்கும், உற்றார் உறவினர் சொந்த பந்தம் தங்கை அக்கா தங்கச்சி தம்பி அப்பா
சித்தப்பா பெரியப்பா அத்தை இப்படி எல்லாத்துக்கும் செஞ்ச என் டைம் கரெக்டாக இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதுக்கே சரியாக இருக்குது. எப்போ என் வேலையை பார்க்குறதுன்னு தெரியல. ஃபோன் 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 காதெல்லாம் வலிக்குது. வலது பக்கம் பேசினா இடது பக்கம் கொஞ்சம் நேரம், இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் கண்ணு வேறு அப்பப்போ வலி எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ ஃபோனையே பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு எட்டி பார்த்துடுவேன். கன்னிராசி என்பவர்களுக்கு இப்படி இருந்துகிட்டு இருக்கு. டயத்தை மற்றவர்களுக்காக கழிக்க வேண்டாம், உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுவீர்கள். துளாராசி என்பவர்களே, சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி கவனமாக இருக்கணும். காசிப்ஸ் பேசப்படாது, மற்றவாளை பற்றி பேசப்படாது, மற்றவாளை பற்றி இன்னொருத்தவங்கக்கிட்ட பேசப்படாது, சொந்த மகளை பற்றி அப்பாட்ட பேசப்படாது, பையனை பற்றி அம்மாட்ட பேசப்படாது, உங்களுக்கு சாதகமாக சொல்கிறான்னு பேசப்படாது. கடைசியில் உன்னை பற்றி என்ன தெரியுமா சொன்னால், என்ன தெரியுமா சொன்னால் அப்படின்னு அழகாக அந்த துவனியை ஏற்றிடுவான். அதில் கவனமாக இருக்கணும். விசாக நட்சத்திரத்துக்கு அருமையாக இருக்குது, சித்திர நட்சத்திரத்துக்கும் பரவாயில்ல, சுவாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் கவனமாக இருக்கணும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. இங்கே வச்சுட்டு எங்கே தான் வச்சேன், எனக்கு தெரியும் வதம் எடுத்திருப்பான், அதெல்லாம் இல்லை வதம் எடுத்திருப்பான்னு அப்படி சந்தேகம் பட வச்சது நம்ம தப்பு. அதனால் சந்தேகம் பிறர் மேலே படப்படாது. இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ, தெய்வ தரிசனம் சிறப்பான வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அருமையான பலன், நல்ல பலன்கள் உண்டு. நினச்ச காரியம் நடக்கும், திருமண காரியம் வெற்றி பெறும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும், இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூல்யம் உண்டு. பிறருக்காக ஏதேனும் ஒரு காரியம் எடுத்து செச்சேன்னா அது லாபங்கள் கிடைக்கும். அப்பப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துட்டு இருக்குன்னு அப்பப்போ மனசை மட்டும் பயம் இருக்கும், பைரவரை வேண்டிக்கோங்க, பயம் போயிடும். விருச்சிக ராசி நேர்களே. தனுராசி அன்பர்களுக்கு சுகமான சில யோசனைகள், காரிய வெற்றி, அனுகூல்யம் இருக்குது. இருப்பினும் மனசில் கொஞ்சம் அப்படியே போட்டு உறுத்துது சார், என்னென்னே தெரில சார், வந்து நான் வந்து இது தப்பாக ரைட்டான்னு தெரில, ரொம்ப பேசிட்டனோ, ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரிலாம் பல யோசனைகள் வரும், ஒன்றுமே இருக்காது, கவலையே பட வேண்டாம். திருப்பதி பெருமாளை வேண்டிக்கோங்க, நல்லது நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு பிரயாணம் அவசியம்னா போகலாம், அனாவசியம்னா வேண்டாம். பேசணும்னா அவசியம் இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா வேண்டாம். எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, சுவாமி நாமத்தை சொல்லுங்கள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, காரிய வெற்றி உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு போட்டா போட்டியோடு பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன், இது பார்ப்போம் இருக்க, ஜெயிக்காமல் விடமாட்டோம்ல அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும், ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். டீ ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பட்டாசு கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஃபெஸ்டிவல் சீசனில் நான் வந்து இந்த ஷாப் பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்னு வச்சுட்டுருக்கவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள். கிஃப்ட் ஐட்டமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த தீபாவளின்னா எனக்கு வியாபாரம் அமோகமாக இருக்கும் சார், அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நட்சத்திரம் சாதகம் உண்டு. சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், குழந்தைகளை சந்திப்பீங்க, பேரம் பேத்தி இருந்தால் சந்திப்பீங்க. அதே மாதிரி தெரிந்தவா வீட்டுக்கு வருவா, அவாட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவேன், இன்றைக்கி நிறையா டிஸ்கஷன் பண்ணுவேன், உங்களுக்கே சாதகமாக வரும், வெற்றியும் பெறுவேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கும்பராசி அன்பர்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்களை பற்றி 100% பேசுவேன். தாயாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி, அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயத்தை பற்றி இன்றைக்கி நிறைய டிஸ்கஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ண, வீட்டில் புஸ்தகமெல்லாம் இருக்குது, பேசாமல் இது ஒரு லைப்ரரியாக வைக்கணும். இந்த புஸ்தகமெல்லாம் எடுத்து அங்கங்கே அங்கங்கே இருக்கிற புஸ்தகமெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வைக்கணும். கொஞ்சம் இந்த ரீடிங் இது கம்மியாக எடுத்து திருப்பியும் நம்ம எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றி வரும். பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய நாள். அதே மாதிரி குழந்தைகளுக்காக ஏதேனும் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். வெற்றி பெற்ற மனிதர்களை பார்த்து நாமளும் சிலதை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். வேலையாட்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லது செய்வேல், அதை உட்கார்ந்து பேசுவேல், அதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்வேல். மீன ராசி அன்பர்களே, சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். உற்றார் உறவினர், அன்பானவர்கள், பிரியமானவர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். பிடித்தமானவாளை சந்திப்பேன், நிறைய விஷயங்கள் பேசுவேன், பணவரவுகள் கூடி வரும். அப்படியே
பேசுகிற விஷயத்தில் ஒரு காரியத்தை ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி நிறைய வேலை இருக்கும்னு சொல்ல முடியாது, இருக்கிற வேலையே நிறையா பண்ணிப்பேன். அந்த மாதிரி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யாருக்கிட்ட பேசினாலும் அதோட பெருமையாக ஒரு விஷயத்தை அப்படி 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 ஜெயிச்சு அப்படி ஜம்முன்னு பேசுவேன். அதன் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள் கூடி வரும் இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான பிராயச்சித்தம். இந்த பிராயச்சித்தம் பார்த்துட்டோம்னா பல விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பயம் போகிறதுக்கு என்னமோ முந்தியெல்லாம் அழகாக தேஜஸ்வியாக இருந்துருந்தேன் சார், நல்ல முகம் பார்க்குறதுக்கு பல 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 பலன்னு இருந்தது. ஃபேஷியல் பண்ணலை, நான் வந்து இந்த க்ரீம் போடல, அந்த க்ரீம் போடல, அதை பண்ணல, இதை பண்ணல, ஆனால் முகம் பார்த்துட்டேன்னா பிரகாசமாக இருந்திருக்கும், அப்படியே தேஜஸ்வியாக இருப்பப்பா, பார்த்தாலே மங்களகரமாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லின்னு இருந்தேன். என்னமோ தெரில, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது சார், அந்த முந்தி அந்த இது இல்லை சார், அவலட்சணம்னு சொல்ல முடியாது, ஆனால் லட்சணம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். பயம் மனசை போட்டு உறுத்தின்னு இருக்கு, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இருக்குது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸுக்கும் பயம் போடுறதுக்கும் அந்த முகத்தில் பழைய தேஜஸ் கிடைக்கிறதுக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் ஆன்மீக தகவலில் நாம் பார்க்காத, எந்த இடத்துலையும் சொல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக பரிகாரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, அந்த தேங்காயில் அழகாக முகத்தை சுத்திக்கணும், அப்படி சுத்திக்கணும், அப்படி மூணு தடவை இப்படி கிளாக் வேஸில் சுத்திண்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய திருஷ்டிகள்லாம் போகிறதுக்காக நல்ல தலையிலேருந்து கால் வரைக்கும் வச்சு தெற்கு முகமாக வச்சுருங்க. தெற்கு பக்கம் வச்சிடணும், குடுமி மேலே இருக்கணும், தெற்கு பக்கமாக வச்சுடணும். ஒரு தட்டத்துலேயோ இதோ அரிசியை போட்டு வச்சுடணும். அதை வந்து எடுக்கப்படாது, டெய்லி காற்றால சாயந்தரம் எடுத்து சுற்றி அப்படி வச்சிடணும், காற்றால சாயந்தரம் சுற்றி அப்படி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரே ஒரு நாள் அதை டெய்லி காற்றால சாயந்தரம் இல்லை மதியம் எப்போ போகிறாலோ அதை மூணு தடவை அப்படி சுற்றிட்டு வச்சிடணும். சில பேர் எனக்கு மத்தியானம் போவேன் சார், மத்தியானம் எடுத்துக்கலாம், வீட்டில் இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா மூணு வேளை கூட நீங்கள் அதே தேங்காயை சுற்றி எடுத்து வச்சிடணும். வாரத்தில் ஒரு நாள் அந்த தேங்காயை டப்புன்னு செதறுகாயாக உடச்சிட்டு கை காலை கழுவிட்டு வந்துட்டு புது தேங்காய் வாங்கி வச்சிடணும். இப்படி கொஞ்ச நாள் நீங்கள் அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3-4 இது மாற்றினதுக்கப்புறம் 3-4 தேங்காயை மாற்றும் போதே உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். ஒரு வாரம் ஒரு தேங்காய் வச்சுக்கல், அப்போ ஒரு 3வது வாரமே உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். பயம் போயிடும். தெற்கு திசை யம திசை, இந்த யம திசையில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் யம பயம் போகும். ஏன்னா தெற்கு பார்த்த தெய்வத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. தெற்கு பார்த்த தேங்காய் வந்து பிரம்மனுக்கு சமானம்னு சொல்லுவாள். அதே மாதிரி தேங்காய்க்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அதில் இன்றைக்கும் கேரள மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயில் தான் முட்டு கொடுப்பா, அதில் அவ்வளோ சிறப்புகள் உண்டு. இந்த தேங்காய்க்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. இப்போ நான் சொன்னது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எந்த ஆன்மீக தகவல்லையும் இருக்காது. ரொம்ப விசேஷகரமான இந்த பலன் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது பிரசவம், அதாவது மாதமாக இருக்கிறவா பண்ணப்படாது, மீதியெல்லாம் இருக்கிறவா பண்ணலாம். இது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் முதல்ல இதை வாங்கி செய்து பாருங்கள், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நம்மளுடைய இந்த ஆன்மீக குரூப்பில் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்கான். 9884169425 இந்த எண்ணுக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.